இந்திய திருநாட்டின் 75வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்க்கிஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்க்கிஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சமாதான புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் இந்நிகழ்ச்சியில் 32 பயனாளிகளுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டு களித்தனர். நிகழ்ச்சிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்